ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ஷன் பற்றி பேசியாச்சு, இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸு நம்ம எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு எல்லாமே சொல்லிட்டோம். கீழே விழும்போது இப்படி தான் வைப்போம், இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி தான் போவோம். ஸோ அப்போ இந்த இடம் வரைக்கும் நமக்கு சேஃபாக இருந்தால் தான் நமக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாக்கெட் வந்துடும், ஜாக்கெட் கார்ட்ஸ் உங்களுக்கு சேஃப் பண்ணு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து என்ன சேஃப்டி ஐட்டம் வந்து வாங்கலாம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட். இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்குள்ளே வரும் சரிங்களா, ஏன்னா இதெல்லாம் பேசிக். அடுத்தது இப்போ ரைடிங் பேண்ட்டு, இப்போ அடுத்ததாக சொல்ல மாதிரி இது ரைடிங் பேண்ட்டு. ஸோ இதான் ரைடிங் பேண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இனிதான் யூஸ் பண்ண போகிறீங்க? இது ஆல்ரெடி வரைக்கும் யூஸ் பண்ணேன் சரிங்களா, பட் ரொம்ப கிலோமீட்டர் யூஸ் பண்ண, ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரைடிங் பேண்ட். ஃபஸ்ட் இதோட ப்ரைஸ் சொல்லிடுங்க ப்ரோ, ஏன்னா நாங்கள் வந்து ரைடிங் பேண்ட் பார்த்தோன்னே அழகாக இருக்குன்னு நினைப்போம், வாங்கணும்னு நினைப்போம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ரைஸ் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பெக்லாம் சொல்லிடுங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆஸ்பீடியாங்கிற ஒரு இது, எம்டி கம்பெனி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எம்டி கம்பெனி அவங்களோட ஒன் ஆஃப் த டைப் பிராண்ட் தான் இது, ஆஸ்பீடியான்னு சொல்லி சரிங்களா. என்ன இருக்குது ஆஸ்பீடியா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் சரிங்களா. ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 சம்திங் தான் வருது, சாரி 7890 கிட்ட வருது சரிங்களா. ஸோ இது வந்து உண்மையிலேயே சொல்லணும் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வாங்க வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சி சர்டிஃபைட் பற்றி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் ப்ரோ, சி சர்டிஃபைட் எங்கே? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி சி சர்டிஃபைட் வாங்கி இதில் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா. இது ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரைடிங் ஃபேண்ட் வாங்கும்போது வந்து நம்மளோட சைஸ் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சி கரெக்டாக வாங்குறது? சைஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, போட்டு பார்த்து வாங்க. நம்ம எப்படி நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நமக்கு செட் ஆகுதோ அதேமாதிரி இது போட்டு பார்த்துட்டு, இந்த நீ கார்டு என்ன இருக்குது, இதில் நீ கார்டு உங்களுக்கு முட்டுக்கு நேராக வருதா, அது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் போட்டு பார்த்து தான் வாங்கணும் நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க, இந்த இடத்துல ஜிப் இருந்துச்சு பட் ஓப்பனே இல்லையா, எதுக்கு அப்படின்னா இது? ஸோ இல்லை வேறு ஒன்றும் இல்லை, இது ஏன் இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இப்போது இதில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா டோட்டலாகவே ரொம்ப ஓப்பன் ஆகிரும், உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் இருக்காது, ஃபிட் செட் இருக்காது. ஸோ இது போடும்போது இது வந்து நார்மல் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் இது, அது போக சைடில் வந்து ஸ்ட்ரெச் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது வந்து இந்த இது கவர் கொடுத்துருக்கு வந்து என்னென்னா இது ஸ்ட்ரெச்சாக இந்த இது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி, அதாவது ஏதாவதும் இது ஆயிராமல் இருக்கிறதுக்கும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் வந்து இதுக்கு வேண்டி தான் மெயினாக கொடுத்துருக்கு. ஸோ ஜிப் மேலே பண்ணியாச்சுன்னு இதாயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது பெண்ட் ஆகி உள்ளே போயிடும், அண்ட் எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜிப்பிங் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கும் டேமேஜ், ஜிப்பிங்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்மர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஆர்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வருது இன்னும் இதில். ஸோ ஆர்மர் இன்னொன்று வீடியோவில் அதாவது நம்ம இப்போது ஜாக்கெட்ஸ்க்கு உள்ள ஆர்மர்ஸ்லாம் இருக்குமா, அந்த மாதிரி வந்து ஃபேண்ட்டுக்குள்ளேயும் இருக்குது, அதுதான் ரைடிங் பேண்ட் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மர் இன்னொரு ஆர்மர் இருக்குது சரிங்களா. ஸோ இது இங்கேயும் இருக்கும், அதேமாதிரி நீக்கு இதில் இங்கே இருக்கும் சரிங்களா, இந்த இதில் இருக்கும். இந்த மாதிரி ஆர்மர் இருக்கிறதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஃபேண்ட் அழுக்காய்ச்சினா துவைக்கணுமா, அப்போ என்ன பண்ணுறது ப்ரோ? ஆர்மரை ஜஸ்ட்டு எடுக்கிறது ஈஸி தான், இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வாங்க, இப்படி வெல்க்ரோ இருக்கும் எடுத்துக்கோங்க. இதான் ஆர்மர், சி சர்டிஃபைடான ஒரிஜினல் ஆர்மர் சரிங்களா, ஆஸ்பீடியா கம்பெனி கொடுக்குறது. ஸோ இது எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ட்ரெயின் வாஷ் பண்ணி நம்ம அடித்து துவைக்கக்கூடாது, வாஷிங் மிஷின்லேயோ இல்லாட்டி முக்கி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம தொங்க போட்டுற வேண்டி தான். ஆமாம், வெயிலில் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டி தான். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, பட் இப்போ நம்ம நீங்கள் ஜாக்கெட்டில் வந்து சொன்னீங்க, நம்ம இப்போ ஹில் ஏரியா போகிறோம், கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து தெர்மல் லைனர் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் அதை வச்சு வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபேண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து மெஷ் தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஃபேண்ட்டுக்குள்ளேயும் அந்த குளிர் வந்து குளிரும்ல, அதுக்கு என்ன பண்ண? கண்டிப்பாக இதில் வந்து ரெண்டு லைனர் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து வாட்டர் ப்ரூஃப் தெர்மல் லைனர். நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ இங்கேருந்து லே லடாக் போகிறோம் அப்படி குளிர்லாம் தெரியாமல் இருக்கணுன்னா தெர்மல் லைனர்னு கொடுத்துருக்கேன், அதையும் காணிக்கிறேன். ஸோ ஸோ இதுதான் ப்ரோ இதில் உள்ள தெர்மல் லைனர். இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஜிப்பிங்கு, ஓகே ஓகே. ஸோ இதுதான் இதோட தெர்மல் லைனர், உள்ளே போட்டு ஜிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது வந்து அதோட இப்படி ஒரு பேக்கிங் கொடுத்துட்றாங்க. அதோட ரெயின் லைனர் ஒவ்வொரு இதுலேயும் இது வெளியே போகிற மாதிரி வரும். ஸோ அதான் இப்படி ஒரு தனி கவர் கொடுத்துருக்காங்க. ரெயின் லைனர் ஸோ இது வந்து இதுக்கு உள்ளே வரும். ஸோ இது உள்ளே போட்டு ஜிப் பண்ணிக்கலாம். ஈஸி டு இதுதான். ஓகே ப்ரோ. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு தான். ஸோ இப்போ சொல்கிறேன், எல்லாமே கிளியராக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு. நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், ஜாக்கெட்ல இருந்து ஜிப் கேட்டீங்களா? இதே மாதிரி எல்லா ரைடிங் பேண்ட்லயும் ஜிப் இருக்கும். ஸோ நம்ம ஜாக்கெட் ஜிப் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ரைடிங் பேண்ட்லயும் ஜிப் பேட்டர்ன். ஜாக்கெட் ஒரே பிராண்டா எடுக்கும் போது அவங்க அதுக்கு மேட்சிங்கா வச்சிருப்பாங்க. வேற வேற பிராண்ட்ஸ் கொலாபரேட் பண்ணும்போது கண்டிப்பா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஜிப் பேட்டர்னும் டிஃப்ரெண்டா இருக்கும், ஜிப்பிங் பொசிஷன் அந்த மூவிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கும், டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னா, நம்ம இது எல்லாமே பண்ணியாச்சு. இது எதுக்குன்னு கேப்பீங்க, நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். இது எதுக்கு நீங்க சொல்லவே இல்ல. இது ஸ்ட்ரெச்சிங் தான் ப்ரோ. ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங் தான். உட்காந்தாச்சுனா இந்த ஜாக்கெட் இங்க ஜிப் ஆயிரும்ல. ஸோ இது வந்து இங்க இருந்து இங்க இப்படி இப்படி இது. ஆமா, நமக்கு எதுவுமே தெரியாது, அதுவா அப்படியே வசந்து கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் கிரிப், நம்ம உட்காந்துருக்கோம் சீட்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுவும் இப்படி இருத்தி ராய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரப்பர். இது நீங்கள் கை வச்சு ஆகும் போது கிரிப். ஸோ இது நம்ம ஸ்லிப்பாய் முன்னாடியும் போகாமல் இருக்கு, பின்னாடியும் வராமல் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த எல்லா இடத்துலையுமே ஹார்டாக கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஓகே, ஃபேண்ட் வந்து ஓகே, பட் இந்த இடத்துல ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ ஜாக்கெட்ல நீங்கள் ஒரு சில இடத்துல நான் மெஷ் மாதிரி சொன்னேன்ல. ஸோ இதுதான், இது வந்து நம்ம வளையிறது மடங்குற இடம். இந்த இடம் சாஃப்டாக இருக்கும், ஏர் வென்ட்டுக்கும் இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அதோட இது. அண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில். இது வந்து டூரர் பேண்ட்டு. சரிங்களா? ஸோ இது டூரர் பேண்ட்னால டூரர் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த டூரர் நமக்கு ஈஸியாக கேஜெட்ஸ் பாக்கெட்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாக்கெட்ஸ் வந்துடும். ஸோ இதில் ஒரு சின்ன பாக்கெட்ஸ் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். நான் இங்கே இருக்குது இவ்வளோ இது இங்கேயும் வந்துடும். இந்த ஜிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான யார் உள்ளே வரலான்னு ஜிப்பை கலத்திக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இது ரெயின் லேயர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அண்டு போகும்போது ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சுன்னா இதையும் இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்டில் இங்கே வரும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட்டு உள்ளுக்கும் போட்டு லாக் பண்ணிக்கலாம், இல்லை இதை சுருட்டி சுருக்கி பூட்டுக்குள்ள பூட்டுக்குள்ளே வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட பூட்டோட இது இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ரெண்டு ஹூக் எதுக்கு இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. அது தொங்க போடுறதுக்கு வீட்டில் இல்லை, அதான் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு பெல்ட் வந்து இப்படி ஷோல்டர் மேலே போட்டு இப்படி ஸ்டாப் பண்ணி இப்படி இப்படி பிள்ளைங்களா ஏ ஏ இப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஒரு லாக் வரும், இங்கே ஒரு பின் மாதிரி பண்ணிக்கிட்டு அது இங்கேருந்து இதில் லாக் ஆகும். அதாவது பேண்ட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பாடியிலேருந்து இலகி உள்ளே போகாது, ஜாக்கெட்டுக்குள்ளே வரும். நம்ம நார்மல் இந்த மாதிரி பனியன் போட்டு இதுக்கு மேலே அந்த ஸ்டாப்பரும் அதுக்கு மேலே நம்ம ஜாக்கெட் போட்டுப்போம். ஓகே. ஸோ என்ன ஆனாலும் இதுலேருந்து போகாமல் இருக்குது. இது இதை டைட் பண்ணி இது பண்ணக்கூடிய ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என் ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு, பட் நான் வாங்கியிருக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா 38. ஆனால் என் ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 44. ஏன் அவ்வளோ ஏன் இவ்வளோ கம் போட்டு பார்த்தாலும் வாங்கியிருப்பீங்க? போட்டு போட்டு தான். அது ஏன்னா எனக்கு பேடிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என் ஹிப் சைஸு நார்மல் பேண்ட்லாம் இதெல்லாம் வந்து 44 இருக்கும். ஆனால் நான் என் ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா 42 இருக்கும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு ப்ராண்டில் போகிறோம். இப்போ இதே இது இன்னொரு ப்ராண்டில் போகிறேன்னா கண்டிப்பாக இந்த சைஸ் எனக்கு செட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு ப்ராண்டுக்குமே அது டிஃப்ரெண்ட்டாகும், நீங்கள் போட்டு பார்த்து தான் வாங்கணும். எந்த ஃபேண்டு ரைடிங் ஃபேன் வாங்குறதா இருந்தாலும் போட்டு பார்த்து வாங்குறது, எந்த கியர்னாலுமே நீங்கள் போட்டு பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆன்லைன் ஷாப்பிங்கை விட டேரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு போட்டு பார்த்து வாங்குறது. ஆமாம். இன்னொன்று என்னென்னா, உங்களால் அந்த ப்ராண்ட் வந்து இப்போ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது உங்களுக்கு செட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சைஸ் அந்த இதுவும் போட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் ஆன்லைன் அப்படியே வந்து பார்த்துக்கலாம். சேம் ப்ராண்டு குவாலிட்டியாக வந்து. ஆமாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ரைடிங் கியர்ஸ் பற்றி ஃபுல்லாகவே வந்து சொன்னதுக்கு. அண்ட் டூரிங் எல்லாமே வந்து ரைடிங் கியரை பற்றி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன வண்டி கொண்டு போகிறோமோ அதுக்கான நிறைய டூரிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை பற்றி பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து பைக்கில் என்னென்ன மாதிரி டூரிங் அசசரிஸ்லாம் வந்து இன்செர்ட் பண்ணுறது அண்ட் இதெல்லாம் வந்து முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் சின்ன கன்வர்சேஷன் மாதிரி போவோம். மறந்தாமல் எல்லா வீடியோவுமே பார்த்துருங்க. அண்ட் இவங்களோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள், கோஸ்ட் ரைடர். அண்ட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.
பை பாய் ப்ரோ, பாய் பாய். நம்ம சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப சூப்பராக இருக்குதா உள்ளலாம் இது. ஏய் அப்புறம் எதுக்கு ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க, இது ஒன்றுக்கே இருக்க முடியாத ஜிப்பத்தை கொடுத்துருக்காங்க, சும்மா கொடுத்துருக்காங்களோ சொல்கிறேன் ப்ரோ. அதெல்லாம் ஸோ பேண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நல்லா கேள்வி தான். அந்த டைம் வந்து லைட்டாக இறக்கி இது பண்ணேன் தான். ஐயோ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை. சரி ஜஸ்ட் கிடிங். சரிங்களா, சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கூப்பிடுறேன். வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கூப்பிடுறேன்.